நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மத்திய அரசின் முயற்சியே வேலைவாய்ப்பு மேளா என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் எழுபத்தோராயிரம் இளைஞர்களுக்கு மத்திய அரசு பணிக்கான நியமன ஆணைகளை பிரதமர் வழங்கினார் பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஏற்கனவே எழுபத்தைந்தாயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருந்தன இரண்டாவது கட்டமாக புதிதாக மத்திய அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள எழுபத்தோராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது புதுதில்லியில் இருந்து காணொலி மூலம் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசில் திறம்பட செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாட்டின் வளர்ச்சியே மத்திய அரசின் குறிக்கோள் என்று குறிப்பிட்ட பிரதமர் இதற்கு வேலைவாய்ப்பு மேளா உதவியாக இருக்கும் என்றார் अपने युवाओं की प्रतिभा और उनकी ऊर्जा राष्ट्र निर्माण में ज्यादा से ज्यादा उपयोग में आए इसे केंद्र सरकार सर्वोच्च प्राथमिकता दे रही है आज राष्ट्र निर्माण के कर्तव्य पथ से जुड़ रहे अपने इकहत्तर हजार से ज्यादा नए सहयोगियों का मैं स्वागत करता हूं अभिनंदन करता हूं जिन पदों पर आपकी नियुक्ति होने जा रही है उसे आपने कठिन परिश्रम से कड़ी प्रतियोगिता प्रतियो में सफल होकर हासिल किया है इसके लिए आपको और आपके परिवार को भी उतना ही பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கான பயிற்சி வகுப்புகளையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் இதில் அரசு ஊழியர்களுக்கான நடத்தை விதிமுறைகள் பணியிட மரபுகள் நேர்மை மனிதவள கொள்கைகள் உள்ளிட்டவை குறித்த பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன மத்திய ஆயுத்தப்படை காவலர்கள் வருமான வரித்துறை ஆய்வாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் மருந்தாளுநர்கள் மற்றும் மருத்துவத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டனர் விழாவில் பேசிய மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கடந்த ஆட்சி காலங்களில் ஒதுக்கப்பட்ட சமூகத்திற்கு தற்போது வாய்ப்பளிப்பதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் ஒட்டுமொத்தமாக பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதை குறிப்பிட்ட அவர் இதன் ஒரு பகுதியாக கடந்த மாதம் எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு முதற்கட்ட வேலைவாய்ப்பு மேளாவில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார் இன்று நாடு முழுவதும் நாற்பத்தி ஐந்து இடங்களில் வேலைவாய்ப்பு மேளாக்கள் நடத்தப்பட்டன